திருச்சபையில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது, குடும்பத்தில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது, என்னுடைய பர்சனலாக எனக்கு ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நிச்சயமாக அந்த கிருபையை கர்த்தர் தருவார். சபையில் அசைவாடுவார், குடும்பத்தில் அசைவாடுவார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அசைவாடுவார். இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஊழியக்காரனாக கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்பேன். 40 வயசு வந்து ரொம்ப முக்கியமான வயசு. 40 ஆண்டுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, 40 வயசுக்குள்ள ஒரு குணத்தை மாத்திரணும். 40 வயசுக்குள்ள நீங்க உங்களுக்குரிய எதிர்காலம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். 40 வயசுக்குள்ள ஆண்டவரை நீங்க தொட்டணும். 40 வயசுக்குள்ள பாவ பழக்கம் எதையாவது நீங்க தொடர்ந்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் விடணும். 40 வயசுல நீங்க மாட்டேனோ என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். என் நேரம் முடிஞ்சிருச்சு, என் டைம் முடிஞ்சிருச்சு, இனி நான் எங்க பயன்பட போறேன், இனி எங்க நான் பயன்பட போறேன். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இல்லை மகனே, நான் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்தி விட்டு தான் எடுத்துக்கொள்வேன். தன்னை அவன் ஒதுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, தான் ஒரு சரியான ஆள் இல்லை, பர்ஃபெக்டான ஆள் இல்லை. இங்கே இருக்கிறவங்க யாராவது ஊழியத்தை கூட அப்படி நினைக்கலாம். மோசை வந்து ஊழியத்தை தான் அப்படி நினைக்கிறாரு. உங்களுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு நிறைய தகுதி வேணுமே ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. நீங்கள் நிறைய பேர் ஒதுங்கி 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 போகலாம், நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு. நான் நம்புகிறேன், நீங்கள் சரியில்லைன்னு எத்தனை நாள் நீங்கள் ஒதுங்கி போவீங்க? நீங்க பர்ஃபெக்ட் இல்லைன்னு எத்தனை நாள் நீங்க ஒதுங்கி போவீங்க? உன் மனைவி தெரியாது பிரதர், உன் கணவனாருக்கு தெரியாம இருக்கலாம் சிஸ்டர், நீ வேணாம், எனக்கு ஆகாது, எனக்கு ஆகாது, நான் சும்மா மேலோட்டமா வந்துட்டு போறேன், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, நான் அதுக்கு பர்ஃபெக்டான ஆள் இல்லை, அதுக்கு சரியான. அப்போ நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க என்னைக்கு தான் அப்படி ஆவீங்க? என்னைக்கு தான் பர்ஃபெக்ட் ஆவீங்க? என்னைக்கு தான் காலம் முழுவதும் அப்படியே இருந்துருவீங்களா? அப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீ என்னைக்காவது ஒரு நாள் சரியாகணும் இல்ல? அப்போ இந்த மாதம் தான் அதற்குரிய மாதம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் அசைவாடுவார், இந்த மாதம் அவர் அசைவாடுவார், சரியாகும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இந்த பலிபீடத்தில் இந்த பிரசங்கத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது என் மனசு உண்மையில் ஒரு ஜபம் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த செய்தியை நேற்றுக்கு இரவில் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஒரே ஒரு ஜபத்தை மட்டும்தான் செஞ்சுட்ருக்கிறேன். நான் வந்து நான் பர்ஃபெக்டான ஒரு பாஸ்டர் அப்படின்னு தான் எல்லோரும் நம்ம நினப்போம். கண்டிப்பாக நேர்த்தியான பாஸ்டர், கரெக்ட், உண்மை தான், நிறைய செய்கிறோம், நிறைய இது பண்ணுறோம். ஆனால் நான் இன்னும் கேட்டேன், இல்லாண்டவர் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. திருச்சபையில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது, குடும்பத்தில் நிறைய ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது, என்னுடைய பர்சனலாக எனக்கு ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிச்சயமாக அந்த கிருபையை கர்த்தர் தருவார். சபையில் அசைவாடுவார், குடும்பத்தில் அசைவாடுவார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அசைவாடுவார். இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஊழியக்காரனாக கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்பேன், தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன், கர்த்தரை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ ஞானமா, இவ்வளோ நேர்த்தியா, ஒரு இது கூட இல்லை, இது வரைக்கும் கிருபையில் தான் ஓடிச்சு உங்கள் வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கை நம்ம கிருபையில் ஓடும். சில நேரத்தில் நினைப்போம், 2000 பேர் இப்போ வந்து கடந்த இந்த ஃபீஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1800 பேர் 2000 பேர் சாப்பிட்டாங்க. ஆனால் 2000 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு வசதியை கூட நம்ம செஞ்சு கொடுக்கல, ஒரு வசதியை கூட செஞ்சு கொடுக்கல. ஆனால் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக அவங்கவுங்க திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. இது என்ன அப்படின்னா கிருபையில் ஓடுறது, கிருபை. அது ஆண்டவர் வச்ச இறக்கம், அவரே முன்னாடி நின்று அவர் நடத்துவார். ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் செய்வார். அதுக்காக ஆண்டவர் செய்கிறாரே அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படி அதை சரி பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னா கணக்கு கத்திரியா மேலே கேட்டுருவார். சில வாழ்க்கை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை கிருபையில் ஓடி இருக்கலாம், நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லாததை கூட கத்தர் முன்னாடி ஒரு பர்ஃபெக்டாக மாற்றி இருக்கலாம், காமிச்சிருக்கலாம். ஆனால் இனி அப்படி பண்ணாதீங்க, நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மோசை வந்து நான் ஆகாது என்று தள்ளின கல், எனக்கு வேண்டாம், இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டாம், தன்னையே அவன் புறக்கணித்ததற்கு இரண்டாவது காரணத்தை வாசிப்போமே. ஆனால் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாமா? அந்த யாத்ராகமம் 3:12 வாசிக்க போறோம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நீங்கள் 19
நான்காம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்திற்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போனா தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ திரும்பி எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த மோசே வந்து, நான் தகுதி இல்லாத ஒரு ஆள், நான் ஆகாது என்று தன்னைத்தானே இந்த மோசே ஒதுக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காலதாமதம் தான் காரணம். அப்படின்னா அந்த டிலே நாட்கள் தாண்டது பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையிலே நேரம் கடந்து போனது. அவன் வந்து பார்வனுடைய வீட்டிலே 40 ஆண்டுகள் அவன் இருக்கிறான். அந்த 40 ஆண்டுகளில் அவனுக்கு பலன் இருந்துச்சு, அந்த 40 ஆண்டுல ஆரோக்கியம் இருந்துச்சு, அவன் எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இருந்துச்சு, அவனுக்கு போராடுறதுக்கு பலன் இருக்கு, அவனுடைய சரீரத்துல பலன், மனசுல பலன், எல்லா பலனும். அப்படின்னா ஒரு தலைவனாக பொறுப்பு எடுப்பதற்கு சரியான ஒரு டைம் என்ன டைம்னா அந்த டைம், அந்த 40 வயசு. ஆண்டவர் இதற்கு முன்பாக அப்படிதான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு அந்த 40 40, நீங்கள் யோசை போய் பார்த்தீங்கன்னா 40 40 இயர்ஸில் அவ்வளோதான் அவன் வந்து ஒரு தலைவனாகிறதுக்கு செட்டில் ஆகிட்டான். அந்த மாதிரி நிறைய பேரை 40 வயசில் ஆண்டவர் வந்து நிற்க வைத்தார். ஸோ இந்த 40 இயர்ஸ், 40 வயசு வந்து ரொம்ப முக்கியமான வயசு. 40 ஆண்டுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, 40 வயசுக்குள்ள ஒரு குணத்தை மாற்றிடணும். 40 வயசுக்குள்ள நீங்க உங்களுக்குரிய எதிர்காலம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். 40 வயசுக்குள்ள ஆண்டவரை நீங்க தொட்டுறணும். 40 வயசுக்குள்ள பாவ பழக்கம் எதையாவது நீங்க தொடர்ந்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் விடணும். 40 வயசுல நீங்க கிளியர் ஆயிடணும், அது கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். 40 வயதை நெருங்க போகிற எல்லாரும் இதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய 40ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 40வது வயது அப்படின்ற அந்த 40 வந்து ரொம்ப முக்கியம். அதற்கு மேல் வந்து இதுல இருக்கிறத வச்சுதான் அடுத்த வளர்ச்சி, அடுத்த உயர்வு. இந்த 40 வயசுல சிலர் நிக்க முடியாதவங்க அதற்கு பிறகு தடுமாறி இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாம இருந்தா பரவாயில்ல, ஆண்டவரை ருசிக்காம இருந்தா பரவாயில்ல, எப்பவும் ஆண்டவர் நடத்துவார். ஆனா ஆண்டவரை ருசித்த அறிந்த ஒரு பிள்ளை 40க்குள்ள நீங்க நிலை ஆயிரணும், 40க்குள்ள நீங்க ரெடி ஆயிரணும். ஸோ அந்த கீழே வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் அதற்காக நீங்க ஜெபிங்க. அந்த மாதிரி ஒரு டார்கெட்டோட நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போங்க. அப்போ 40 வயதுல எல்லா பலனும் இருக்கும் போது வந்து இந்த மோசே, இப்ப எனக்கு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்ல, இப்ப வேணா ஜனங்களை நான் இங்கிருந்து கிளப்பி கூட்டிட்டு போறேன், அதற்காக தான் ஒரு கொலை நடக்குது, ஒரு ஃபைட், இதெல்லாம் நடக்குது. ஆனா இப்ப அந்த 40 வயது முடிஞ்சு அடுத்த 40 வயது அவனுக்கு ஓடுது. ஸோ 80 80 வயது, 40 வயசுல பலனா இருந்தாங்க, ஆனா 80 வயசுல தாடியெல்லாம் நரைச்சு போய், கொஞ்சம் பலன் எல்லாம் குறுகி போய், விசுவாசம் எல்லாம் அற்று போய், தோலெல்லாம் சுருங்கி போய், இப்போ ஆண்டவர் வந்து நீ போ அப்படின்னு சொல்லும்போது இவனுடைய மனசில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஆண்டவர், என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இனி ஏன் என்னை நீங்கள் அனுப்ப போகிறீங்க, இனி நான் போய் என்னத்தை செய்ய போகிறேன். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல் ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஜபத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். இனி என்ன பண்ண போகிறேன், என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, இனி நினச்சா கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை உன்னை ஆகாது என்று நீ தள்ள வேண்டாம், உனக்கு இன்னும் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், இன்னும் உனக்கு கையில் 40 ஆண்டு உண்டு மோசே, இன்னும் நான் உனக்கு ஒரு 40 இயர்ஸ் வைத்திருக்கிறேன், நீ 80 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வாயானால் அடுத்த 40 வயதை உனக்கு நான் கூட்டி தந்து 120 வயசு வரை கர்த்தர் அந்த மோசையை உயிரோடு வைத்து ஜனங்களையெல்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்குரிய பலனை கர்த்தரே தந்தார். உங்களை ஒதுக்காதீங்க, உங்களை புறக்கணிக்காதீங்க, ஆகாது என்ற தள்ளப்பட்ட கல்லை போல உங்களை நீ நிறுத்தாதீங்க. எனக்கு வயசெல்லாம் போயிடுச்சு, எனக்கு நாட்கள் எல்லாம் போயிருச்சு, இனி என்ன பண்ண போறேன், நான் நம்புறேன் சில நேரங்களிலே கர்த்தர் 10 ஆண்டுகளுக்கு சேர்க்கிறதை உங்களுக்கு தர கையிலே தருவார். ஊழியக்காரர் தாயப்பன் அவர்கள், அவர்களை ஒரு நாள் எனக்கு பைக்கில் கொண்டு போய், ஒரு 7 8 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ அவங்களுக்கு அவசரமாக அந்த கூட்டத்துக்கு, அவங்க அடுத்த ட்ரெயினுக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போகணும். அப்போ வந்து அவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க, ரொம்ப வயசானவங்க. அப்போ நான் கேட்டேன், அடுத்து இங்கே ப்ரேயர் முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னாங்க. நான் கேட்டேன், இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன், அவர் 1 வருஷத்தினுடைய ஷெட்யூல் சொன்னார். பாஸ்டர், 1 வருஷம் வரைக்கும் நான் புக் ஆகிட்டேன், 1 இயர். இங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு, அவர் பெரிய மெமரி நிறைய வைக்கிற ஆளாச்சே, இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே போகிறேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே புடி இங்கே முடிச்சுட்டு போகிறேன். நான் கேட்டேன், இவ்வளவு வயதுலையும் நீங்கள் எப்படி இப்படி ஓடுறீங்க, எப்படி உங்களால் ஓட முடியுது, உங்களுக்கு டயர்டு இல்லையா அப்படின்னு. நான் ரட்சிக்கப்பட்டு 1.5 ஒரு 3 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது,
ஆனா இதுக்கு முன்னாடி 40 வருஷம் ஓட வேண்டியதை கர்த்தர் இந்த 10 வருஷத்துல எனக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுவார் போல தெரியல. ஹல்லேலூயா. உங்கள் வேலை முடிந்திருக்கலாம், உங்கள் நேரம் முடிந்திருக்கலாம், ஆனா ஏசப்பா உங்களுக்காய் குறித்திருக்கிற நேரம் உங்களுக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் முடியாது பிரதர், முடியாது சிஸ்டர், கண்டிப்பா அந்த நேரம் உங்களுக்காக காத்திருக்குது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, நான் இனி எங்க போய் ஒரு வீடு கட்ட போறேன், நான் இனி எங்க போய் ஒரு வாகனம் வாங்க போறேன், நான் இனி எங்க போய் ஊழியம் செய்ய போறேன், எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 30-40 இயர்ஸ்ல கூட நிறைய பேர் இப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கான நேரம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கான நேரம் உண்டு. கர்த்தர் அந்த நேரத்தை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா முழு பலத்தோடையும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு நாள் பயன்பட போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்றைக்காவது ஒரு நாள் நான் பயன்பட மாட்டேனா அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து நாட்களெல்லாம் கடந்து போய் இனி நான் பயன்படவே மாட்டேனோ என்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். என் நேரம் முடிஞ்சிருச்சு, என் டைம் முடிஞ்சிருச்சு, இனி நான் எங்க பயன்பட போறேன், இனி எங்க நான் பயன்பட போறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம், இல்லை மகனே, நான் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்தி விட்டு தான் எடுத்துக்கொள்வேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்வேன், உன்னை பயன்படுத்தி விட்டு தான் நான் எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நேரம் எல்லாம் போயிச்சு பாஸ்டர். மோசேயினுடைய அதே இருதயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு முன்பாக இருக்கிற நிறைய பேர் வேகமா ஓடிட்டாங்க, நானும் அவர்கள் ஒன்றாய் தான் இந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சோம். ஆனா அவங்கள திரும்பி பாருங்க பாஸ்டர், என்னுடைய கண்ணு கட்டாத தூரத்துக்கு அவங்க ஓடிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா நான் இவ்வளவு அவங்களுக்கு பின்னாடி கிடக்குறேனே, இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பின்னாடி நான் கிடக்குறேனே. நான் இனி நினைச்சா கூட அவங்களுக்கு வேகமா ஓட முடியாது, நான் நினைச்சா கூட அந்த டார்கெட்டை என்னால பண்ண முடியாது. நான் ஒரு நாளாவது பயன்பட மாட்டேனா, நான் ஒரு நாளாவது அந்த வெற்றியை அடைய மாட்டேனா? அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உன் டைம் முடியல, உன் நேரம் முடியல, உன் நாட்கள் முடியல, உனக்காக நான் குறித்திருக்கிறதை ஹல்லேலூயா அவர்களை விட வேகமாய் உன்னை ஓட பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஆபிரகாமனுடைய காலம் முடிஞ்சிருக்கலாம், ஆபிரகாமனுடைய நேரம் முடிந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்று வைத்திருக்கிற நேரம், கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கான நேரம், நல்ல கரங்களை தட்டி, இனிதான் உன்னை பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போகிற நாள், இனிதான் பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற நாள், இனிதான் பதவி உயர்வுகளை கொடுக்கிற நாட்கள், இனிதான் கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிற நாட்கள். நீங்க உங்களை ஆகாது என்று தள்ளின கல்லாய், நீங்க உங்களை இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க புறக்கணிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான 40 ஆண்டுகள் முடிந்தது, ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற 40 ஆண்டுகள் இன்னையிலிருந்து ஆரம்பம். ஹல்லேலூயா. உங்களுக்கான 10 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான 15 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர். நீங்க நினைச்ச அந்த டார்கெட், நீங்க நினைச்ச அந்த வயசுக்குள்ள அடைய முடியல. நீங்க ஒரு ஒரு எண்ணத்தை வச்சு இந்த வயசு இந்த நாள் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுல உங்களால பண்ண முடியல. இல்ல இல்ல இல்ல, உங்களுடையது முடிஞ்சாலும் கர்த்தருடையது இன்னையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆமேன். கோடாரியையும் பிளேடையும் ஒரு இடத்துல வச்சு, கோடாரி வந்து பிளேட பார்த்து நீ குறைஞ்சவன் நான் பெரியவன் சொல்லிட முடியாது. நீ என்னோட ரொம்ப குட்டியா இருக்க, நீயும் வெட்டுற நானும் வெட்டுறேன், ஆனா நான் மரத்தை வெட்டுறேன், உன்னால மரத்தை வெட்ட முடியுமான்னு கேட்க முடியாது. கோடாரி மரத்தை வெட்டும், ஆனால் முடிய வெட்ட முடியாது. ஆனால் பிளேடு மரத்தை வெட்டலைனாலும் முடிய வெட்டிடும். அதனால நல்லா நினச்சிக்கங்க, நீங்கள் கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்ததை உங்கள் மூலமாக கற்று நிறைவேற்றும். நீங்கள் அவங்களோட குறைவு கிடையாது, உங்களுக்கு உரியதை நீங்கள் செஞ்சால் போதும், உங்களுக்கு உரியதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சால் போதும், உங்களுக்கு உரியதில் நீங்கள் சாட்சியாக இருந்தால் போதும், உங்களுக்கு உரியதில் நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சால் போதும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார், அவர்களை சீர்படுத்தல. உங்களுக்கு கொடுத்திருக்கிற முச்சடியிலே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்கள். எனக்கு இந்த முச்சடி போதுமானது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இல்லை உன் முச்சடியிலே அக்கினி எரிகிறது, ஆனால் அது சாம்பலாகவில்லை. என்ன அர்த்தம்? எல்லாரும் பார்க்கறதுக்கு உன் வாழ்க்கை முச்சடி தான் மகளே, ஆனால் அக்கினியே அதன் மேல விழுந்தாலும் அது எரிய பண்ண முடியாது. என் வாழ்க்கையில நிறைய முள்களை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன்,
தேவ பிள்ளையே, இந்த சாதாரணமாய் பயன்படுத்துகிற அந்த ரோஜா பூவை பார்த்தீங்கன்னா கூட அதை சுத்தி நிறைய முள்ளுதான், ஆனாலும் அது தன்னுடைய செடியிலே வளர வைக்கிற பூ நிறைய பேருக்கு பிரயோஜனமாவே. நிறைய பேருடைய இருதயம் உடைந்து ஆராய் ஊற்றப்படுவது போல நான் உணர்றேன். நான் ரொம்ப லேட் பாஸ்டர், நான் ரொம்ப காலதாம் பாருங்க பாஸ்டர், என் கூட இந்த ஊர்ல வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க பாஸ்டர், அவெல்லாம் என்ன கேவலமா திரும்பி பாக்குறான் பாஸ்டர். அவன் வேகமா குதிரை மாதிரி முன்னாடி ஓடிட்டு இருக்கும் போது நான் ஆம மாதிரி பின்னாடி நடந்து நடந்து வர்றேன், அதுலயும் பத்தடி ஏறினா பத்தடி சரிக்கிறேன். எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு பாஸ்டர். இனி என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு நடைபணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, நல்லபடியா போய் சேர்ந்தா போதும் பாஸ்டர். இல்ல 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 மகளே, இல்ல இல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? 40 வயதிற்கு முன்பாக இருந்த அதே பலன் இப்போ உங்ககிட்ட இருக்கு மோசே. உன் மனசுதான் பலவீனமாயிச்சு, ஆனா வேற ஒன்னும் பலவீனமாகல. நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பலவீனமாகல, நான் உனக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாகல. நீ பலவீனமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பலவீனமாகல, பலவீனமாகல. அந்த வார்த்தை அன்னைக்கு எந்த உயிரோட இருக்குதோ அதே உயிரோட இன்னைக்கும் இருக்குது. அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை.